சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் தளபதி அவர்கள் அதை இன்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை அனைத்து மாவட்டங்களிலும் எல்லோரும் நாங்கள் அந்த சந்தோஷத்தை பொதுமக்களிடையிடம் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களிடம் நாங்கள் அந்த சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாநாட்டுக்கு வந்து தயாராகிட்டீங்களா? மாநாடு எப்போது அந்த திட்டமிட்ட தேதி? அவங்க போலீஸ் அதிகாரிக்கு அவங்க வந்து இன்னைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன பிறகு முறைப்படி தலைவர் தளபதி அவர்கள் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில். நெருக்கடியா பாக்குறீங்களா? இது ஒரு நெருக்கடியா பாக்குறீங்களா? நாங்க இப்போ வந்து எங்களுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் இன்றை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்துல நாங்க இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை நாங்க கொண்டாடுற இதுல நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே வேற எதுவாக இருந்தாலும் நாங்க வந்து அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்துக்கான பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். அது மேலும் மாநாடு தொடர்பான ஆயத்த பணிகளும் தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்கு காத்திருங்கள் எனவும் தொண்டர்களுக்கு அவர் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தொடர்ந்து பேசவிருக்கிறோம் இடைவேளைக்கு பிறகு.